பார்வோற்றும் பணிமைய தாயினுடைய அன்பு பிள்ளைகளுக்கும் பக்தர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்முடைய அன்பு தாய் பரிசுத்தமிக்க பணிமைய தாய், இவருடைய திருச்சுரூபமானது 469 ஆண்டுகளுக்கு முன்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணிலா பட்டினத்திலிருந்து நம்முடைய பகுதிக்கு வேதத்தை கொண்டு வந்த, திருமறையை கொண்டு வந்த புனித பிரான்சிஸ் செவேரியார் அவர்களின் முயற்சியினால் சந்தலேனா என்கின்ற கப்பல் வழியாக தூத்துக்குடி மாநகரத்தை வந்து அடைந்தது என்பது திருச்சபையினுடைய வரலாறாக இருக்கிறது. இந்த மாதா நம்முடைய ஊருக்கு வந்த நாளிலிருந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் எந்த விதமான ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடிய தாயாக இருந்து கொண்டு ஆண்டவரிடமிருந்து அருள் ஆசீரை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது. இந்த தாயானவள் ஏழு கடற்துறைக்கு மட்டுமல்லாது ஏக அடைக்கல தாயாக விளங்கி அனைவருக்கும் அருள்வாளிக்கக்கூடிய அன்னை. இந்த அன்னை நமக்கு கிடைக்க பெற்றிருப்பது ஒரு பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம், ஒரு கொடை. இந்த அன்னையினுடைய 442 ஆண்டு பெருவிழாவை வருகின்ற 26 தேதி வெள்ளிக்கிழமை காலையில் மேதகாயர் அவர்களின் தலைமையிலே நடைபெறக்கூடிய கூட்டு பாடல் திருப்பள்ளியில், திருப்பள்ளியை தொடர்ந்து நடைபெறக்கூடிய கொடியேற்றத்தில் நாம் துவங்குகின்றோம். அதனைத் தொடர்ந்து 11 நாட்களும் பல்வேறு விதமான வழிபாடுகள் ஆலயத்தில், பணிமை மாதாவின் பேராலயத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த வழிபாடுகள் அனைத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு மாதா வழியாக ஆண்டவுடைய ஆசிரியரை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை என்கின்ற விதமாக நானும் என்னோடு இணைந்து இணை பங்கு தந்தையும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருவிழா நாட்களில் 4 சிறப்பு அம்சங்கள் உண்டு. ஒன்று, கொடியேற்றத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய நற்கருணை பவனி. அந்த நற்கருணை பவனியானது 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நடைபெற இருக்கிறது. நம்முடைய அன்னையவர்கள் இருக்கக்கூடிய இந்த மாநகரத்தின் வீதிகளிலே இந்த நற்கருணை பவனியானது வலம் வர இருக்கின்றது. ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற விதமாக நற்கருணை பவனி, அதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அடுத்ததாக 4 தேதி, ஆகஸ்ட் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 ஆயர் அவர்களின் தலைமையில் மறைமாவட்ட குருக்களின் முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மாதாவின் திருவிழாவிற்கான திருவிழா மாலை ஆராதனையும், மறுநாள் காலையில் 7:30 மேதகு ஆயர் அவர்களின் தலைமையில் திருவிழா பாடல் திருப்பள்ளியும், 10:00 மேதகு ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய, தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் அவர்களின் தலைமையில் பாடல் திருப்பள்ளியும், மாலையில் 5:00 பக்கத்து மறைமாவட்டமாகிய பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு அந்தோணிசாமி அவர்களின் தலைமையிலே நிறைவு திருப்பள்ளியும் நடைபெறும். அதன் பிறகு ஏறக்குறைய 6:30 நம் அன்னையினுடைய திருச்சுரூபமானது பவனியாக எடுத்து வரப்படும். அன்னையினுடைய சுரூப பவனியானது பேராலயத்தில் ஆரம்பித்து சின்ன கோவில் என்று அழைக்கப்படுகின்ற மேற்றாசன ஆலயம் சென்று அங்கிருந்து நிறைவாக அன்னையினுடைய பேராலயத்திற்கு வந்து சேரும். நிறைவில் உலகில் வாழும் அனைத்து மக்களையும் அன்னை வழியாக ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஜபமும் நடைபெறும். எனவே இந்த 11 நாட்களும் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து மக்களும் வாருங்கள், மாதாவின் வழியாக அருள் பெற்று செல்லுங்கள் என்று மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மக்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மறைமாவட்ட நிர்வாகமும் எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பங்கு பேரவையினரும், பக்த சபையினரும், இறை மக்களும், காவல்துறை நண்பர்களும், சுகாதார அமைப்புகளை சார்ந்தவர்களும், அரசு அதிகாரிகளும் எல்லோருமாக இணைந்து செய்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் வாருங்கள் என்றும் அருள் பெற்று செல்லுங்கள் என்றும் மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். காட் பிளஸ் யூ ஆல்.